ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் பாலகுமார் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாத்தூர் தொட்டிப்பாலத்தை பற்றி பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஃபேக்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அலர்ட் சேவையை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. மாத்தூர் தொட்டிப்பாலம் கன்னியாகுமரி மாவட்ட தலைநகர் நாகர்கோயிலிருந்து சுமார் 27 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இப்பாலம் இரு மலைகளுக்கிடையே இரு கிராமங்களுக்கு பகுருளி ஆற்றின் நீரை எடுத்து செல்லும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. இது ஆசியாவிலேயே உயரமான மற்றும் மிகவும் நீளமான தொட்டிப்பாலங்களுள் ஒன்றாகும். இத்தொட்டிப்பாலம் விளவங்கோடு மற்றும் கல்குளம் பகுதிகளின் நீர்த்தேவைகளை பூர்த்தி செய்கிறது. மலைப்பகுதி மக்கள் நீரின்றி கடும் வறட்சியை சந்தித்ததனால் அதனை போக்கும் வகையில் 1966 அப்போதைய தமிழக முதல்வர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களால் இப்பாலம் கட்டப்பட்டது. இப்பாலத்தில் தண்ணீர் எடுத்து செல்ல சானல் மட்டுமன்றி நடந்து செல்ல நடைபாதையும் அமைக்கப்பட்டுள்ளது. இத்தொட்டிப்பாலம் 28 பில்லர்களுடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இப்பாலத்திலிருந்து இரு முனைகளுக்கும் செல்லும் வகையில் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இத்தொட்டிப்பாலத்திற்கு கீழ் பகுருளியாறு ஓடுகிறது. இப்பாலத்தின் அருகே சுற்றுலா பயணிகளுக்காக இருபுறமும் பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தொட்டிப்பால சானலில் ஆண்டில் பெரும்பகுதியில் நீர்வரத்து இருக்கும். ஆனால் கோடை காலங்களில், அதாவது பிப்ரவரி முதல் மே மாதம் வரையிலான காலங்களில் நீர்வரத்து இருக்காது. இப்பாலத்தின் நீளம் சுமார் 1240 அடி, அகலம் சுமார் 7.5 அடி. இப்பாலம் தரைமட்டத்திலிருந்து 115 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இயற்கை எழில்மிக்க பகுதியில் இப்பாலம் அமைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் பலர் இப்பகுதிக்கு வந்து செல்கின்றனர். இப்பகுதி கேரளாவிற்கு மிக அருகில் அமைந்துள்ளதால் கேரள மக்களும் இங்கு அதிக அளவில் வந்து செல்கின்றனர். இத்தொட்டிப்பாலத்தை சுற்றி பூங்காக்களும் அமைக்கப்பட்டுள்ளதால் மக்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்து பொழுதை கழிக்க முடியும். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலகுமார். மீண்டும் சந்திப்போம்.